என்னுடைய மாமன் நகர் சுந்தரி எனக்கு நிறுவத்தை எழுதி அனுப்பினால் புறாவின் காலின் என்னவென்று மண்ணாள வேந்தன் துரிய துரியோதன் மகனாகிய லக்ன லட்சிய லட்சணம் அவளுக்கு கொடுப்பதாக தாயும் தந்தையும் அறிவித்து விட்டார்கள், நிச்சயம் செய்து விட்டார்கள். உன்னை மறந்த மறைப்பேன், இல்லையா இது வருவதற்கு முடிந்து விடுவேன் என்று சொல்லி என்ன காரணம் அந்த சமயத்தில் தான் வருகின்றார். யாரு? என்னுடைய மாமன் ஜோசியக்காரராக வருகின்றார். ஆனக்குந்தி பட்டணத்தில் நாங்கள் குடியிருக்கின்றோம், தந்தைமார்கள் இருக்கிறார்கள் கானகத்தில். அதனால் அவர் பஞ்சாயக்காரராக வருகிற போது பார்த்தார், உடனே சென்று அவரை அழைத்து வரும்படியாக தாய் சொல்ல, நானும் அவரை அழைத்து வந்து மாமா வென்றல எங்களுக்கு தெரியாது, ஜோசியம் பார்க்கலாம் என்று ஆளுநர் அழைத்து வந்து அமர வைத்து கேட்டவுடனே தாயின் சோதனை கேட்கின்றார். என்னுடைய மகனாகிய அபிமன்யுக்கும் அண்ணன் மகனாகிய சுந்தரிக்கும் மனபொருத்தம் இருக்கிறதா, திருமணம் நடக்குமா பார்த்து சொல்லுங்கள். அவர் பார்த்து சொல்லுகிறார், நாளைய தினம் நாளைய சுக்கிரவரம் வெள்ளிக்கிழமை யார் தடுத்தாலும் இந்த திருமணம் நடந்தே தீரும், வீரவாள் இல்லையா என்று சொல்லக்கூடிய அபிமன்யுக்கும் சுந்தரிக்கும் நடக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்படி இருந்தாலும் ஐயர் வந்திருக்கிறார், ஆற்றங்கரை ஆற்றிய கடந்து போக முடியுமா? வயதான காலத்தில் நடப்பதே பெரிய சிரமம். அதற்கிணங்க என்னுடைய தாயினுடைய கட்டளைக்கிணங்க அவரை எழுந்து சென்று ஆற்றை கடந்து விடுவதாக நான் அவரை தூக்கிச் சென்றேன். அவளை தூக்கிச் சென்ற சமயத்தில் சந்திரகுல மன்னவனே போதும் போதும் உன்னுடைய வார்த்தை நீ புறப்படும் வீட்டிற்கு என்று சொன்னார். இருந்தாலும் கேட்க அவன் எடுத்து சென்றேன், ஜலமிறங்கி போகிறதால் அதற்கு என்ன செய்ய போகிறாய், இருந்தால் வீரம் இருக்கிறது பலம் இருக்கிறது அதை வைத்து தூக்கி செல்வேன் என்று நாடு ஆற்றிலே போகும் போது மாயவன் மறைந்து விட்டார். அப்போது எனக்கு மாமன் எல்லாம் தெரியாது இல்லையா, அந்த நிறைய ஆற்றில் விட்டு விட்டமே தவறி விட்டேன் என்று அப்படி இருந்தாலும் அக்கறை தாண்டி சென்று நாடகத்தில் அவர் 12 கண்டுகளைக்கலாம் அழைச்சிடலாம் பேசலாம் என்று நான் ஓடோடி அறிந்து பார்க்கிற போது அங்கு இருந்தவன் ஒரு அரக்கன், பட்டப்பருணம் அழைத்திருந்தான் வல்லரக்கன் இல்லையா, பச்சை பிணங்களையும் நல்ல மாமிசையும் தின்னக்கூடியவன். என்னை பார்த்து வந்து கஜித்து ஓடோடி வந்தான். அப்படி வந்தவனை நான் என்ன செய்ய தெரியுமா, என்னை பாராட்டி ஆனால் என்னை எதிர்க்கக்கூடிய சக்தி வீரமும் உனக்கு தைரியம் இருக்கிறது என்றால் உன்னை வெல்லவும் கொல்லவும் இனி யாராலும் முடியாது, அதற்கென ஒரு ஆயுதம் பரிசாக கொடுக்கிறேன் என்ன செய்தார், வீர வாழை எனக்கு பரிசாக கொடுத்தார் இல்லையா, இன்று முதல் உன்னுடைய பெயர் வீரவாள் அபிமன் என்று பெயர் விளங்கட்டும் என்று பத்திரக்காளி வைத்த பெயர் தான் இல்லையா, அந்த அம்மன் கொடுத்ததுதான் இந்த வீரவாள். அத்தன்மையாக எழுந்து சென்று முதல் முதலாக நான் யாரை சந்தித்து அடுத்ததாக அரவப்பாள் தொந்திராஜன் இவருடைய துணை கொண்டு அங்கே சங்கு துவாரக சென்றேன் இல்லையா, சுபதரையை இல்லையா என்னுடைய அன்னை பார்க்கும் முன்பதாக என்னுடைய சுபதர் தாயான வட்டவர் அரண்மனையை வாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய மகனாகி இந்த அபிமன்யு என்ன செய்தேன், சுந்தரியே மனமுடித்தை முடித்தார் இல்லையா. அப்போது கேட்டேன் என்னவென்று, தந்தைமார்களை கண்டுகளிக்க வேண்டும், என்ன செய்வது மாமா என்று கேட்டவுடனே யாரை வார்த்தவர்கள் யார் யாரு, என்னுடைய மாமன் அவருடைய அங்கிலே வார்த்தார், எங்களுக்காக பெரியப்பா தாரை வார்த்தார், அதை கண்டுகளித்தார்கள் என்னுடைய தந்தைமார்கள். எப்படி தெரியுமா, சுய உருவத்தோடுதான் அடுத்த நாட்டில் கால் வைக்க கூடாது, இருந்தால் அசினாபுரம் வரக்கூடாது, செங்குது வரகு வர வேண்டும், பிராமணர்களாக வரும்படியாக வந்திருந்த போதிலும் நான் யாருக்கும் மருகன் சொல்கிறேன்.
இந்த வீரவாள் அபிமன்யு சுந்தரியோடு வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் யாரை பார்க்க வேண்டும்? அரண்மனையில அந்த விடத்தில் கோழிகளோடு நான் என்னுடைய சுந்தரியை வகித்திருக்கிறேன். இருந்தாலும் முதலில் தாயாரே பார்க்கலாம் சொல்லிவா. கூட்டம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் ஆட்டமே. கூட்டம் சவிங்கி போச்சுன்னா எங்களுடைய ஆட்டமும் சவிங்கும் இல்லையா? அதனால வீரம் வருவதென்றால் வேகம் வருவதென்றால் இங்க இருக்கணும் கூட்டம். அறியாது ஒரு புறம் இருக்கட்டும் இல்லையா? அம்மா முந்திய Thank you.
இலையுதிர்ந்து கொடி வளரே. ஆமா,